ஒரே இறை ஒரே நெறி ஒரே சகோதரத்துவம் எந்தவித பிளவும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்பதுதான் என்னால் கண்டுபிடிக்க முடியாத சவாலாக 30 ஆண்டுகள் ஓடிவிட்டது. என்னால் உங்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சகோதரர்களே. நமக்குள்ள கலாச்சார மாறுபாடு, நாகரிக மாறுபாடு, பழக்க வழக்க புழக்க வழக்கங்கள், வணக்க முறைகள், வழிபாட்டுறைகள் அல்லது வாழ்க்கை நெறிகள் எங்கேயாவது நமக்குள் பிளவு இருக்கிறதா சகோதரனே? முஸ்லிம்களுடைய மொழியால் பல்வேறு மொழி பேசுகிற தெலுங்கு, கன்னடம், மலையாளம், உருது, பல்வேறு மொழி பேசுகிற இந்திய முஸ்லிம்கள் இந்த தென்பாகத்தில் வாழ்ந்தும் தமிழகத்தில் வாழ்ந்தும் 4 மொழி பேசுகிற முஸ்லிம்களும் தமிழகத்தில் இருக்கிறார்கள். சென்னையிலே கன்னடம் பேசுகிற முஸ்லிம் இருக்கிறார்கள், லிங்காயத்துகள். தெலுங்கு பேசுகிற ஆந்திர முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், கொங்கணி பேசுகிற முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அதே நேரம் தமிழ் பேசுற முஸ்லிம்கள், உருது பேசுற முஸ்லிம்கள், யார் இருந்தாலும் நமக்குள் பிளவுண்டா? சலாம் அலைக்கணும்னா வாலைக்கம் சலாம் கட்டி பிடிச்சிடறோம், முத்தம் கொடுத்துறோம், ஒரே பிளேட்ல உட்கார சாப்பிடுறோம், ஒன்னும் கிடையாது. ஆனா நம்ம ஏன் ஒன்றாக இணைந்து ஒரு அமைப்பின் கீழ் செயல்பட முடியவில்லை? நமக்குள்ள ஒத்துமை இல்லை, ஒத்துமை இல்லை, பேசியே செத்தோம் இல்லையா? உன் தலைவனை என்னைக்காவது நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாயா இஸ்லாமிய இளைஞனே, இஸ்லாமிய பெரியோர்களே? நீ உனக்கு விருப்பமான உன் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? எவனுடைய வாய் மௌத்தாக, பீஸ் மௌத்தாக, யாருடைய சொல்லையோ தூக்கி கொண்டு வந்து உன்னிடம் சொல்லுகிற ஒரு மெசஞ்சராக, ஒரு இடைத்தரகனாக இருக்கின்ற தலைவர்களைத்தானே நீங்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் உண்டா? உனக்கு திணிக்கப்பட்ட தலைவர்களால் தான் உன்னுடைய சமுதாயம் கெட்டது என்பதை நீங்கள் இன்னும் ஏன் உணரவில்லை சகோ? சமூகமே இன்னும் உணரவில்லை. இந்த போன 5 வருஷம் வரைக்கும் சமதுக்கு ஓடிச்சு மார்க்கெட்டு, அவன் ஜெயலலிதா பூட்ஸ் கல்வி நக்கி அவன், இவன் கலைஞர் பூட்ஸ் கல்வி நக்கி இவன், இப்படி நக்கி தின்கின்ற பிழைப்புவாதிகள் தான் உங்கள் சமூகத்தின் வழிகாட்டி என்றார். இந்த சமூகத்தில் பிறந்ததை விட இறந்து பிணமாக போவது மேலானது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதை மாற்றியவனால் சொல்ல முடியுமா? உன்னுடைய உரிமைகளை பற்றி சிந்தித்தீர்களா? நீங்கள் எவனிடமாவது பிச்சை கேட்க வேண்டிய சமூகமா நீ? தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு இனம், ஒரு நெறி, ஒரு கொள்கை, ஒரு மறை, ஒரு இறை என்று ஒரே நேரத்திலே தக்பீர் என்றால் நாரே தக்பீர் என்றால் அல்லாஹ்வுக்கு என்று கத்தக்கூடிய, வித்தவுட் எனி இன்டர்ஃபரன்ஸ், எமோஷன்லெஸ், அப்படியே கத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள சமூகம் சிக்கி சிதறி சின்னா பின்னமாகி 1.5 கோடி வாக்காள முஸ்லீம்களும் இன்று ரோட்டில் நிற்கிறீர்களே, நினைத்து பார்த்தால்வே எவனாவது இந்த தேர்தலில் ஒரு எம்பிக்கு நிறுத்தினானா? ஏதாவது நமக்குள்ள கருத்து வேறுபாடு ஒண்ணும் இல்லையே, பின்ன ஏன் பிணைஞ்சன சிந்திக்க மறுத்துவிட்டீர்கள்? அல்லது அரசியலில் உங்கள் கவனத்தை செலுத்த விடாமல் ஏதோ கிடைச்சதை தின்னுக்கிட்டு உண்டு உறங்கி பள்ளியாசில போய் தொழுதுட்டு, இது அல்ல வாழ்க்கை அல்ல சமூகமே, இது வாழ்க்கை அல்ல, இது வாழ்க்கை அல்ல. மானம் மார்க்கத்தை விட பெரிய ஒன்று என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக வாழ தலைப்பட்டு உயிரையே அர்ப்பணித்து இம்மையை மறுமைக்கு அடகு வைத்து வாழ உங்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருந்தும் உங்களால் கேவலமான ஒரு வாழ்க்கை. எவனோ மந்திரி சபைக்கு வர்றான், எவனோ உல்லாசமா வர்றான், இங்க ஞானராஜ் கட்டடத்தை பார்த்தா அதிசயமா இருக்கு, முத்துசாமி கட்டடத்தை பார்த்தா அதிசயமா இருக்கு, ஜெயலலிதா பொழைக்கிறத பார்த்தா அதிசயமா இருக்கு. உனக்கு இன்னும் இந்த காவா ஓடுது, இந்த நாத்தம் ஆறுது, இன்னும் அதே. ஏன் நீ எந்திரிச்சு நிக்க முற்படவில்லை? உன் பங்கு என்ன என்பது உனக்கு தெரியவில்லை. 50 வருட காலமாக சிறுபான்மை சிறுபான்மை என்று உன்னை சொல்லி ஒரு மூளை செலவிக்கு ஆளாக்கி யாரோ பெரும்பான்மை என்ற ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கினார்கள். நம்மை விட மிகப்பெரிய ஒரு இனம், மிகப்பெரிய ஒரு இனம் கிடையாது சகோதரன். இந்தியாவில் 26 கோடி முஸ்லிம்கள் ஒவ்வொருவனும் ஒரு போராளியாக மாறி எழும்பி நின்றானே, ஆனால் இந்திய பூவாகத்தில் நம்மை எதிர்க்க இன்னொரு கூட்டம் கிடையாது. ஒரு போலி தோற்றத்திலே மூலச்சலவிக்கு ஆளானார்கள். சரி, பார்லிமெண்ட்ல சீட் இல்ல, பஞ்சாயத்து போர்டிலா ஜெயிக்கலாம்னா 619 ஊர்களை இஸ்லாமிய ஊர்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் டென்சிட்டி பாப்புலேஷன், முஸ்லீம் டென்சிட்டி உள்ள பாப்புலேஷன் அதிகமாக நெருக்கமாக வாழுகிற முஸ்லீம் ஊர்களை பெண்கள் தொகுதிகளாகவும், மீதி உள்ள 210 தொகுதிகளை ரிசர்வ் தொகுதியாக ஆக்கி மொத்தம் 1000 பஞ்சாயத்துகள்ல தான் நீங்க ஜெயிக்கிற வாய்ப்பு இருந்துச்சு. அதை பூரா குளோஸ் பண்ணிட்டான் 80%. அப்போ பஞ்சாயத்து போர்டுல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் நீ பதவிக்கு வராம இருக்க எல்லா உசாரா இருக்க. அப்போ திட்டம் போட்டு இந்த பயலுக நம்மள பஞ்சாயத்து போர்டுல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் வரவிடாம, பவர் பாலிடிக்ஸ் வரவிடாம இருந்துட்டான். புரியுதா? இனத்தால் நீங்கள் எந்த காலத்திலும் மதத்தால் முஸ்லிம்கள் என்பதை மாற்றி சொல்லி பழகாதீர்கள். வாழ்ந்தால் முஸ்லிம்களுக்கு வாழுங்கள், இல்லை என்றால் வாழாமல் விட்டு விடுவிடுங்கள். அப்படி ஒரு உணர்வை உங்களிடம் ஊட்டி இருக்க வேண்டும். நீங்க எவனையெல்லாம் மேல தூக்கி வரீங்களோ அவை உங்களுக்கு தவிர எவனுக்கும் கத்துறான். அதை விட உங்களை எவன் நசுக்கணும்னு துடிக்கிறான் அவனுக்கு கத்துறான்.
நீங்க பார்த்த இந்த வஹாபி, ஷியா, நஜாத், அகமதியா, இந்த ஜமாத்தே இஸ்லாம், என்னென்னமோ லெட்டர் போடுங்க, எல்லாம் லெட்டர் போடுங்க. அடி உழுகும் போது இவன் சுன்னத் ஜமாத்து, இவன் ஷியா ஜமாத்துன்னு விழுக போறது இல்ல. ஆர்எஸ்எஸ் காரன் போட்டு அடிக்கும் போது தொப்பி போட்டவனுக்கு எல்லாம் விழுக போகுது. இதுல இவனுக்கு குரூப். அவரை நான் கேட்டேன், ஏதா நீங்க இவ்வளவு பேர்த்த போனீங்கல்ல, அவங்க யாராவது அல்லாஹ் அல்லாதவனை வணங்குகிறார்களா? இல்லை. அல்லாஹ் ஒருவன் தான் சொல்றாங்க. ஆமா. யாராவது அவர்களில் ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இல்லை என்று சொல்லுகிறார்களா? சொல்லுங்க. இல்ல. எல்லாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதுவர் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானாரின் நுபுவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வின் தௌஹீதியை ஏற்றுக்கொண்டார்கள். அஞ்சு நேர தொழுகை இல்லைங்கிறானா? இருக்கு. அஞ்சு களிமா இல்லைங்கிறானா? இருக்கு. மறுமையை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறானா? ஏற்றுக்கொள்ளுகிறான். இந்த அடிப்படையில எவன்ட்டையாவது மாற்றத்தை பாத்தீங்களா? பரலான அடிப்படையில இல்ல. மற்றதெல்லாம் சுன்னத்துகள். நீ 20 ரக்கா தொழுதினாலும் சரி, 12 ரக்கா தொழுதினாலும் சரி, ரசூல்லா இவனும் சொல்ற தப்பு, அவனும் சொல்ற தப்பு, வருஷம் பூரா தொழுதிருக்காங்க ரம்ஜான்ல. ரமலான் புனிதமான மாதம், அதுல கொஞ்சம் பரக்கத்தை தேடிக்கிறது தப்பில்ல. தொழுகாம நீ அந்த நேரத்தில் 20 ரக்கா தொழுகாம இருந்தினாலும் தப்பில்லை. இதெல்லாம் சுன்னத்துகள். தாடி வச்சிருந்தினாலும் சேர்த்தான், வச்சினாலும் சேர்த்தான். கையை கட்டியும் ரசூலா தொழுதிருக்காங்க, கையை விட்டும் தொழுதிருக்காங்க. இவர்களுக்குள்ள உள்ள சண்டை, இந்த சண்டையிலேயே நாம நேரத்தை காலத்தை ஓட்டிருக்கோம். இப்படி தலைவர்களைத்தான் இஸ்லாமிய சமுதாயின் மக்கள் நம்பி நம்பி நீங்கள் நாசமா போனீர்கள், நாசமா போனீர்கள். உங்களை காப்பாற்ற இனி அல்லாதான் ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். நான் ஒரு விஷயத்துல தோத்துட்டேன். உங்களை ஒன்றுபடுத்தணுங்கிறதுல இன்னும் எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன். 50 வருஷம் பாடுபட்டுட்டேன். 30 வருஷம் 50 வயசை கடந்துட்டேன். இன்னொரு 10 வருஷம் என்னால பாடுபட முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல போங்கடா நாய்களான் தூக்கி போட்டு நாரே தக்பீர் அல்லாஹ்வுக்குன்னு கத்திட்டு எங்காவது நியூசிலாண்டில் போய் செட்டில் ஆகலாம்னு இருக்கிறேன். அவ்வளவு விரக்தி, வெறுப்பு, சோர்வு, அயர்வு, அவ்வளவு பண்ணிட்டீங்க. உங்களை திருத்த முடியல. எப்படி திருத்த முடியலன்னா, நீ என்ன எருமமாடா? அல்ல. உணர்வுள்ளவன், மற்றவர்களை விட ஒன்றுபட வாய்ப்புள்ளவர்கள். உங்களுக்கு சகலமும் தெரியும். தனியா கூப்பிட்டு பேசிப்பாரு, பெரிய மசாலா எல்லாம் சொல்ற, அஞ்சு நேரம் தொழுகிற, பள்ளியா செல்ல போன உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. நான் முஸ்லீமா, நீ முஸ்லீமாட்டு அப்படி நடிக்கிறேன் அப்படிங்கிற உன்னை பார்த்து நான் பயந்துட்டேன். ஓ, இவன் பெரிய முஸ்லீமோ, ஏமானே இவன் அப்படி இருக்கிறான் அம்மாள். உங்க அளவுக்கு வேற எந்த ஜாதியும் இல்லாமல் இருந்தும் முஸ்லிம்களாகிய நீங்கள் ஒன்றுபட மறுக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஒத்துமையா இல்ல, ஒத்துமையா இல்ல. நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. நமக்குள்ள ஒற்றுமை ஏற்படுத்த ஏதாவது கருத்து வேறுபாடு உண்டா? கிடையாது. நாடார்கள் எல்லா நாடார்களும் ஒன்னா சேருவாங்களா? அதுல குறிப்பிட்ட நாடார்கள் ஒன்னா சேர மாட்டார்கள். சாணார்கள், கொங்கு வேளாளர்கள் எல்லாம் ஒன்னா சேருவாங்களா? நரம்பு ஒட்டி கவுண்டங்கிறவன் அவனோட சேர மாட்டான். சரி, வன்னியர்கள் எல்லாரும் ஒன்னா சேருவார்களா? இங்குள்ள கிறிஸ்தவ வன்னியர்கள் அவர்களோடு சேர மாட்டார்கள். ஆனா முஸ்லீம்களை உங்களிடம் அந்த மாதிரி ஏதாவது திரைகள், இடைபாடுகள், இடையூறுகள் உண்டா? இல்லை. இருந்தும் நீங்கள் ஏன் ஒன்றுபடவில்லை? எவனாவது செஞ்சு உங்க வாயில வாழைப்பழத்தை வைப்பான், நீ முழிங்கலான்னு நினைச்சேன். அதான்டா நீ இழிச்சுவாயன்னு எல்லா அரசியல்வாதி உன்னை புறக்கணிச்சு. உன்னுடைய சுயகாலில் நீ 1.5 கோடி மக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். 1.5 கோடி மக்கள் நீங்கள் எழுந்தால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் மிகப்பெரிய ஒரு இனம் நீங்கள். 5 லட்சம் பேருக்கு மேல் இருக்கிறீர்கள். எந்த ஊர்ல பார்த்தாலும் நீங்க கன்னியாகுமரியில் இருந்து எடுத்து காரைக்கால் வரைக்கும் உள்ள கடற்கரை பகுதியில பூரா பாரு, முஸ்லீம்கள் தான் அதிகம். கன்னியாகுமரியில் இருந்து காரைக்கால் வரை உள்ள அந்த கடற்கரை ஓரத்தை பூரா பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி முஸ்லீம்களாகிய நீங்கள். உங்களுக்கு ஒரு 5 சட்டமன்ற உறுப்பினர் உண்டா? 30 பேர் இருக்க வேண்டிய இடத்துல அட ஒருத்தனாவது இருக்கான? இருக்கான் ஒருத்தன், அவன் எவ்வளவுக்காவது போச்சு கழுவிட்டு போயிடுறான். நாகூர் மீனா அவனையெல்லாம் தெள்ளவாரிக்கு பிறந்தவன். அவனெல்லாம் நம்ம முஸ்லீம்களாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. மானமும் ரோசமும் சூடும் சொரணையும் வீர மரமும் அறமும் சிலருக்கு எடுத்துக்காட்டாகவும் சிலருக்கு வழிகாட்டியாகவும் நேசத்துக்கும் பாசத்துக்கும் மரியாதைக்கும் ஒரு மரபுக்கும் அதபுக்கும் ஒரு உள்ள ஒரு இனம் உன்னுடைய இனம். ஆனால் நீ எப்படி வாழ்கிறாய்? கேவலப்படுத்தப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, சும்மா சாதாரண சல்லிப்பைய சவுண்டி பாப்பா வந்து உன்னை மிரட்டிட்டு போயிடுறான்.
உனக்கு சூடு கிடையாது, சுரணை கிடையாது, நல்ல தாய்க்கு நீ பிறக்கவில்லை, உன்னுடைய ரத்தங்களிலே உண்மையான ரத்தம் கிடையாது, நீ ஒரு சுயநலவாதியாக இருக்கிறாய், அதனால தான் முஸ்லீம்களே வந்தவன்னா உன் தலையில முழக்க அரைக்கணும், தெரிஞ்சே தலை கொடுக்குற அதான் உன் திமிர், அதான் உன்னுடைய திமிர். இஸ்லாமிய மக்களே, நீங்கள் ஆழமாக சிந்தித்து யார் உங்களுடைய நண்பன், எது உங்களுடைய பாதை, எது உங்களுடைய குறிக்கோள், எது உங்களுடைய எல்லை என்பதை நீங்கள் ஒரு வரையறைத்து அந்த வரையறைக்குள் நில்லுங்கள். வந்தவனுக்கெல்லாம் மாலை போடாதீர்கள், உங்களை அழைத்தவன் பின்னாலெல்லாம் நீங்கள் ஓடி சென்று விடாதீர்கள். உங்களுக்கென்று ஒரு தனித்தன்மை, சூடு சுரணையுற்ற தன்மான உணர்வுள்ள சுய சிந்தனையுள்ள ஒரு சுய ஆதிக்கம் உள்ள ஒரு இனமாக நீங்கள் வாழ்ந்தாக வேண்டும் என்றால் உங்கள் தனித்தன்மையை நீங்கள் காத்தாக வேண்டும். அந்த மாதிரி நாங்கள் சில பேர் எங்களுடைய பணங்களையும் காசுகளையும் வாழ்க்கைகளையும் காலங்களையும் இளமைகளையும் தியாகம் செய்வதால் முஸ்லாமிய மக்களே, நீங்கள் இன்று 1.5 கோடி பேர் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். இது ஒரு தனி மனித உழைப்பில், என்னுடைய உழைப்பில், என்னுடைய தியாகத்தில், என்னுடைய தழும்புகளில், என்னுடைய காயங்களில் உங்கள் பாதுகாப்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. உங்களை நீங்களே தியாகம் செய்ய, உங்கள் சொந்த கால்களில் நிற்க என்று ஆரம்பிக்கிறீர்களோ சகோதரர்களே, அன்றுதான் நிரந்தர நித்திய பாதுகாப்பு. நாளை என்னுடைய கதை ஒரு நாளில் முடிந்துவிடும், அதன் பின்னால் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. எல்லா நேரமும் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் என்று நினைக்காதீர்கள். உங்களுடைய முனைப்பு, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய ஆக்கினை, உங்களுடைய படிப்பினை, உங்களுடைய உழைப்பு இத்தனையும் இருக்க வேண்டும். அதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே பாதுகாப்பு, இந்த மாவட்டத்தில் உள்ள 500 பள்ளிவாசல்களும் ஒன்றாக சேர்ந்து தங்களுக்குள் ஒரு அமீரை தேர்ந்தெடுத்து அவன் தலைமையின் கீழ் நீங்கள் அரசியல் கலப்படம் இல்லாமல் சமுதாய ரீதியான ஒற்றுமை ஒன்றுதான் உங்களை விடுவிக்கும். வேறு எந்த வகையில் சென்றாலும் உங்களுக்கு மிக பெரிய ஆபத்துண்டு சகோதரர்களே. அந்த ஆபத்தை நீங்கள் விரைவில் சந்திப்பீர்கள். அதற்கு முன்னால் உங்களுடைய ஜமாத்துகள்